அதே மாதிரியே நம்ம அந்த பிளான்ட் எல்லாம் லெவலிங் பண்ணும்போது மண்ணை எல்லாம் விழுந்து விழுவாங்கல்ல பிளக்கிங் பண்ணுவாங்கல்ல மண்ணை எல்லாம் விழுந்து என்ன பண்ணுவோம் திரும்ப வேற பிளான்ட் எல்லாம் பிளான்ட் வைப்போம் அப்படிங்கும் போது சம் அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க டெத் ஆன அனிமல் எல்லாம் சில பிளான்ட் அப்படி புதைச்சிருவாங்கல்ல அப்படின்னா செய்யும் போது அந்த இடம் என்ன ஆகுதுன்னா நல்ல தரமானதா இருக்கும் ஏன்னா அது அங்கேயே டீகம்போஸ் ஆகி மண்ணு நல்லா தரமா கொடுக்கும் அதுதான் சொல்றாங்க டிகே ஆனது இல்லைன்னா டீகம்போஸ் ஆன பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட் அதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு குட் மேன்யூர் அப்படின்னு சொல்றாங்க ஒரு உரம் நல்ல ஒரு தரமான உரம் சொல்றாங்க அது என்ன செய்ய நம்ம லேண்ட் அதே தான் பார்க்கிறோம் இப்ப அனிமல் எல்லாம் என்ன செய்யணும் லேண்ட்ல தானே புதைக்கணும் அதாவது ரீப்ளான்ஷன் பரப்புதல் அதே தான் அதனால லீஃப் எல்லாம் மக்கி போன லீஃப் எல்லாம் அதெல்லாம் ஒரு குட்டான மேன்யூர் தான் அடுத்தது ஆஃப்டர் க்ரோயிங் ஆஃப்டர் க்ரோயிங்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதாவது ரைஸ் பீட் கோதுமை அரிசி எல்லாம் இல்லையா அதெல்லாம் ஃபீல்ட்ல போடும் போது என்ன ஆகுனா வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபீல்ட் அப்புறம் அந்த இடத்த அப்படியே விட முடியாது இல்லையா ஏன்னா நம்ம அந்த பேடி எல்லாம் வெளியே வைக்கும்போது என்ன செய்வோம் நிறைய ஃபெர்டிலைசர் போட்டிருப்போம் நிறைய உரம் அடிச்சிருவோம் பூச்சி மருந்துலாம் அடிச்சிருப்போம் இல்லையா அப்ப அந்த மண் எப்படி இருக்கும் நல்லா தரமா இருக்கும் அந்த போடும் போது அந்த அதோட பிளான்ட்டுக்கு மட்டும் அது கிடைக்காம அந்த சாயிலுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சாயில் எப்படி இருக்கும் நல்லா தரமான சாயலா இருக்கும் அது நம்ம எது போட்டாலும் என்ன ஆகும்னா நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படி இருக்கும் போது அந்த வீட்டு கோதுமை வந்து விளைச்சி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த ஃபீல்ட் அப்படியே விடாம அந்த மண்ணில் என்ன செய்யலாம்னா சம் கிராப் எல்லாம் போடலாம் என்னென்னலாம் போடலான்னு பார்த்தோம்னா இந்த கிராம் அதாவது பயிர் வகைகள்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன் நல்ல தரமாக இருக்கும் நம்ம பைசா போட வேண்டாம் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருப்போம் அந்த ஃபெர்டிலைசர் போட்டிருப்போம் சம் மேன்யூஸ் போட்டிருப்போம் அதெல்லாம் போடும்போது அந்த ஃபீல்டை வந்து இப்போ அறுவடை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே விடாமல் ஏன்னா அடுத்த அறுவடைக்கு நிறைய டைம் இருக்கும் இப்போ உடனே போட முடியாது இல்லையா அதனால அந்த சாயில் அப்படியே விடாம என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் அதில் என்ன போட்டால் நமக்கு ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே அப்படியே போடலாம் ஆனால் நம்ம என்ன செய்வேன்னா எது ஃபெர்டிலைசர் கொடுக்க வேணாம் சாயில் என்ன இருக்கே சம் நைட்ரஜன் வேஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி ஏதாச்சும் விளைய வச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது அதுல நிறைய தரமானதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா மேனியும் போட்டிருப்போம் சம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணியிருப்போம் அப்படி யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து என்ன கிடைக்கும் நல்ல சத்து கிடைக்கும் நம்ம ஈஸியா ஈல்டு கிடைக்கணும் அந்த அப்படியே விட வேண்டாம் சொல்றாங்க இதை என்ன செய்யலாம் இந்த அதுல இருக்கிற ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லாமல் சம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூரியாலாம் யூஸ் பண்ணலாம் நைட்ரஜன்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ரொட்டேஷன் கிராப் அதாவது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் வீட்டு அரிசிலாம் செஞ்சுட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் அப்படி எடுத்த லேண்டை லேண்டை அப்படியே விடாம என்ன செய்யறோம் திரும்ப அந்த இடத்துல என்ன வேலை சில பேர் வந்து வெஜிடபிள் கூட போடுவாங்க இந்த கத்திரிக்காய்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபீல்ட் அப்படியே விடாம ஏன்னா மண்ணை வந்து அப்படியே போட்டால் என்ன ஆகிடும் வீடாக்குன்னு சொல்லுவாங்க அதனால என்ன செய்யணும் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு தான் என்ன சொல்றாங்க ரொட்டேஷன் கிராப் பிளான் நியூட்ரியன் ரீப்ளான்ஷன் இந்த சாயில்னா மண் வந்து பறக்குது மண்ணில் பறப்பு விடுதல் அந்த நியூட்ரியன் கிட்ட மண்ணில் பறப்பு விடுதல் தான் அர்த்தம் என்னென்னலாம் வச்சு செய்யலாம்னா ஏற்கனவே செத்து போன அனிமல்ஸ் இல்லைன்னா பிளான்ட் வச்சு என்ன செய்யலாம் அது குட் மேன்யூர் அதை என்ன செய்யலாம் லேண்டில் விடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும்போது அதை அறுவடை பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடத்த அப்படியே விடாம அதில் என்ன செய்யலாம் நம்ம அந்த அந்த இடத்துல அந்த நேரத்தில் என்ன போட்டால் உடனே அந்த ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கிராப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதில் இருக்கிற ஃபெர்டிலைசரே போடும் அதையும் தாண்டி நமக்கு தேவைப்படுதுன்னா சம் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம் இதுக்கு பேர் என்னன்னா ரொட்டேஷன் கிராப் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதர் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் அதாவது அதர் மோட்ஸ் ஆஃப் ஆட்டோ ட்ரோப் அல்லோ ட்ரோப்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த மெத்தட் தான் அதர் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு பேராசிட்டிக் பிளான்ஸ் பேராசிட்டிக் பிளான்ஸ்னா ஒன்று சார்ந்து இருக்கிறது டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபுட் அண்ட் வாட்டர் உணவுக்காகவும் நீருக்காகவும் என்ன செஞ்சுருக்கோம் இன்னொன்று சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஹோஸ்ட் பிளான்ஸ் தான் ஹோஸ்ட்னா என்ன உங்க முடிஞ்சு தான் இருக்கும் அதாவது ஒரு பிளான்ட் சுத்தி தான் இது இருக்கும் அதுதான் ஹோஸ்ட் பிளான்ஸ் சொல்றாங்க கஸ்கட்டான்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து மைஸ்டோ அப்படிங்கிறாங்க கஸ்கட்டாங்கிறது இந்த பிளான்ட் எப்படி இருக்கும்னா கொடி கொடியா இருக்கும் அப்படியே வேலியிலாம் படர்ந்துருக்கும் நீங்க பார்த்துட்டே கொடி கொடியா என்ன இருக்கும் வேலி பக்கம் இந்த செடி கொடியெல்லாம் படர்ந்துருக்கும் அது என்னன்னா டோட்டல் பேராசிட்டிங் சொல்றாங்க அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்காது எல்லாத்துக்குமே இன்னொரு தான் இதை தான் நம்பி இருக்கும் இன்னொரு பிளான் நம்பி தான் இருக்கும் அந்த பிளான்ட தான் சொல்றாங்க கஸ்கட்டான்னு சொல்றாங்க அதனால டோட்டல் பேராசிட்டிக் அதாவது மொத்தமாகவே இன்னொன்னு நம்பி தான் இருக்கும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் சொல்றாங்க மைஸ்டில் ஸ்டோ அப்படிங்கிறது இதுவும் கொடி மாதிரி தான் இருக்கும் இது எங்க இருக்குன்னா கொடியெல்லாம் மரத்துல கடந்து இருந்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க பில்லுருவின்னு சொல்லுவாங்க இல்லையா பில்லுருவின்னு தமிழ்ல சொல்லுவாங்க அது பார்த்துதான் என்ன ஆயிடும் அந்த பிளான்டே என்ன மாமரத்துல எல்லாம் இருக்கும் அது வரும்போது மாமரமே என்ன செத்து போயிடும் இல்லையா பூச்சி அடிச்சு மாதிரி போயிடும் அந்த பில்லூரில் தான் அது சொல்றாங்க இது என்ன இருக்குன்னா எல்லாத்துக்குமே அதை நம்பி இருக்காது உணவு எல்லாம் அந்த சன்லைட்ல இருந்து அதுவே எடுத்துக்கும் ஆனா என்ன இருக்கும் வாழ்றதுக்காக இன்னொன்னு நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால பிளான்டிகல் பேராசிட்டிக் அப்படின்னு சொல்றாங்க இத இன்னொன்னு இன்செக்டிவஸ் இன்செக்டிவஸ் அதுலேயே உங்களுக்கு பேர் இருக்கு அதாவது இன்செக்ட்னா என்ன பூச்சி
அது என்ன ஆகுதுனா இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்ஸ் அப்படினு சொல்றாங்க. அந்த பிளான்ட் எப்படி இருக்குனா ஒரு குழாய் போன்ற அமைப்புல தான் அந்த பூலாம் இருக்கும். நீங்க பாத்துக்கலாம் அழகா இருக்கும்னு நினைச்சிருப்போம். ஆனா அது எப்படி இருக்கும்? ஒரு புனல் மாதிரிலாம் இருக்கும். சோ நம்ம இன்செக்ட் என்ன செய்யும்? தேன் எடுக்கிறதுக்காக அந்த பூல போய் உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூ அப்படியே க்ளோஸ் ஆயிடும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது அது என்ன ஆயிடுது? அந்த இன்செக்ட் அதை பிடிக்கிடுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.